ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை நான்கு மாதங்களுக்கு மட்டும் தற்காலிகமாக திறக்க அனுமதி அளிப்பது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது ஆலையை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதி அளிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் திமுக சார்பில் கனிமொழி ஆர் பாரதி ஆகியோர் பங்கேற்றனர் பிஜேபி சார்பில் எல் முருகன் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் மற்றும் காங்கிரஸ் பாமக தேமுதிக உள்ளிட்ட எட்டு கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் ஆலையை திறக்க தற்காலிகமாக அனுமதி அளிக்கலாம் ஆலையை கண்காணிக்க குழுவை அமைக்க வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்களும் வலியுறுத்தினார்கள் இதை தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பது அரசின் நோக்கமல்ல இருப்பினும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஆக்சிஜன் தேவை அதிகரித்து வருகிறது எனவே ஆக்சிஜன் உற்பத்திக்காக மட்டும் அனுமதி அளிக்கலாம் என தெரிவித்தார் இந்தியாவில் கோவிட் பத்தொன்பது நோய் தொற்று ஏற்பட்டு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வகையில் பாதிக்கப்பட்டுள்ளன கோவிட் பத்தொன்பது முதல் வலையின் போது தமிழ்நாடு அரசு எடுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக நோய் தொற்று தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து இறப்பு விகிதம் குறைக்கப்பட்டது இருப்பினும் தொடர்ந்து அதிகரித்து வரும் நோய் தொற்றினை எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மருத்துவ உட்கட்டமை குறிப்பாக மருத்துவம் ஆக்சிஜன் உற்பத்தி அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் நான்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் மருத்துவ புராண வாயுவை தமிழ்நாட்டிலிருந்து பிற மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதியிருக்கின்றேன் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தாலே இது ஒரு முக்கியமான நிலையிலே நாம் இருக்கின்றோம் சோதனையான நிலையிலே இருக்கின்றோம் மக்களுடைய உயிரை காப்பாற்றுவது அனைத்துடைய கடமை அந்த கடமை உணர்வோடு இந்த அனைத்து அனைத்து ஆலோசனை கட்சி கருத்துக்களின் அடிப்படையில் ஆக்சிஜன் உற்பத்திக்காக நான்கு மாதங்களுக்கு மட்டும் ஆலையை திறக்க அனுமதி அளிப்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் ஆலையின் செயல்பாட்டை கண்காணிக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் உள்ளூர் மக்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அடங்கிய குழு அமைப்பது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஆலையில் தாமிர உற்பத்தி உட்பட எந்த உற்பத்தியையும் அனுமதிக்க கூடாது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இங்கு உற்பத்தி செய்யும் ராணவாயு தமிழக மருத்துவமனைகளின் தேவைக்குப் போக பிற மாநிலங்களுக்கும் வழங்கலாம் என்றும் தீர்மானம் வலியுறுத்துகிறது இந்த தகவலை கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நாளை விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் இந்த முடிவு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் இதன் அடிப்படையில் ஆலையை திறப்பது குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே ஸ்டெர்லைட் ஆலையில் தாமிரம் உள்ளிட்ட இதர பொருட்களை உற்பத்தி செய்ய எந்த விதத்திலும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று வைகோ உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்